சாய்ஸ் உங்களை அன்புடன் வர வைக்கிறது பாருங்கள் அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கும் இது ஜாக்ரஃபி நம்ம இந்த புக்கில் நியூ புக்கில் டென்த்து சோசியல் சயின்ஸ் இருக்குல்ல ஃபஸ்ட் வாலியூமு அந்த நியூ புக்கில் இருக்குது நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா சரி இது என்ன ஏரி பாஸ்னா கிணற்று பாசனம் தானே சரி அப்படின்னு நினச்சிட்டு போவோம் அப்படி போகக்கூடாது படித்தா முழு திருப்தியாக படிக்கணும் அப்படி ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம விடுறதுனால தான் நம்ம ரிசல்ட் வந்து அந்த பாக்ஸில் வரவே மாட்டேங்குது அதனால் வந்து கவனம் படிச்சிக்கிறது நல்ல தான் இப்போ படிக்க முடியாது அந்த ஹெல்ப் பண்ணுறோம்ல கவனிச்சிக்கிறது தானே அந்த மாதிரி சரிங்க சார் இப்போ பார்ப்போம் இந்தியா மேப்பு உங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க மைண்டில் வச்சுக்காங்க இந்தியாவை மைண்டில் வச்சுக்காங்க இப்போ பாருங்கள் கிணற்று பாசனங்கிறது பாருங்கள் உத்தரப்பிரதேசம் மேலே இருக்குமா மத்திய பிரதேசம் மத்தியில் இருக்கா ராஜஸ்தான் இந்த ஓரம் குஜராத்து அந்த ஓரம் பஞ்சாப் மேலே எல்லாமே மேலே நீங்கள் இந்தியாவை ரெண்டாக பிரிங்க நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல மத்திய பிரதேசத்தில் ஒரு கோடை போடுங்க கீழே விட்டுருங்க மேலே வடநாட்டு ஃபுல்லாக எடுத்துக்காங்கவேன் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு குஜராத்து பஞ்சாப் எல்லாமே மேலே இருக்குமா இந்த மேலே இருக்கிறது தான் கிணற்று பாசனத்தில் முதல் ஐந்து மாநிலங்கள் மேலே இருக்கிறது இங்கிட்டு வாங்க இது என்ன தெரியுமா ஏரி பாசனம் நம்ம ஏரியா ஏரியா ஏரி ஏரி பாசனம் தமிழ்நாடு கீழே இருக்கா ஆந்திரா கீழே இருக்கா மத்திய பிரதேசம் மத்தியில் இருக்கா அதான் சென்ட்ரு மத்திய பிரதேசம் அதுக்கு ரைட்டாக ம அடுத்தது பாருங்கள் தெலுங்கானா கீழே இருக்கா கர்நாடகா கீழே இருக்கா ஸோ இந்த ஏரியாவெலாம் நம்ம கீழே இருக்கலாம் ஏரி பாசனம் அப்போ இந்தியாவில் மேலே இருக்கிற மத்திய பிரதேசத்துக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக கிணற்று பாசனமா அந்த மத்திய பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஏரி பாசனமா அவ்வளோ தான் இது இப்படி யாவு வச்சுக்கிட்டால் போதும் சார் வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லுவாங்களா வரிசைப்படுத்துக்குன்னு சொல்கிறது கஷ்டம் பொதுவாக இதெல்லாம் இந்த ஸ்டேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை வினாக்கள் எப்படி எடுப்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரில ஆனால் விஷயம் ஈஸி தான் அப்படிங்கிறது வரிசைப்படுத்த சொன்னாலும் ஈஸி தான் இந்த பாருங்கவேன் கிணற்று பாசனம் தானே முத பிரதேசமாக வரிசைப்படுத்துகிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் ரொம்ப விவசாயத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பொதுவாக அடுத்தது எஸ் சார் ராஜஸ்தானில் என்ன விவசாயம் அப்படியா இருக்கும் ஆமாம் விவசாயம் கண்டிப்பாக நான் ஒரு பக்கம் தாங்க பாலைவனம் ராஜஸ்தானில் இன்னொரு பக்கம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது இல்லாட்டி ராஜஸ்தானில் எப்படி மக்கள் அவ்வளோ மக்கள் வாழ முடியும் நீங்கள் உங்களை பார்க்குறது அப்படி பாலைவனம் பாலைவனால நீங்கள் ராஜஸ்தான் பயப்படுறீங்க எல்லாரும் ரைட் ராஜஸ்தான் அடுத்து குஜராத் கடைசியில் தான் என்னது பஞ்சாப் இது எப்படி சார் யாவுச்சிக்கலாம் அஞ்சாவது இடத்துல இருக்குல்ல பஞ்சாப்பு அதுதான் பஞ்சாப் அஞ்சு ரைட்டா அப்போ பாருங்க பிரதேசம் பிரதேசம் அடுத்து ராஜஸ்தான்கிறது ஒரு பாலைவனம் அடுத்து குஜராத் பஞ்சாப் வருஷப்படுத்தினா ஈசியை வருஷப்படுத்தலாம் ரைட் இங்கே பாருங்கவேன் நம்ம தமிழ்நாடு தான் ஏரி பாசனத்தில் ஏரி நம்மக்கிட்ட இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு தாங்க நம்பர் ஒன்று ரைட் அது தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அடுத்தது ஏரி பாசனத்தில் ஆந்திரா தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கிறனால ஆந்திரா அப்புறம் மூணாவது இடத்துல தான் மத்திய பிரதேசம் மூணாவது தான் மத்திய பிரதேசம் அடுத்து திடீர்னு அப்படி தெலுங்கானாவுக்கு வந்துடுங்க தெலுங்கானா இப்போ பிரித்தனால தெலுங்கானா லாஸ்ட்டில் தாங்க கர்நாடகா ஏன் தெரியுமா கர்நாடகா லாஸ்ட்டில் இருக்குது அதே கர்நாடகாவில் குடகு மலையில் மழை பெஞ்சு அங்கே காவிரியில் அங்கே வந்தொடனே அங்கேருந்து தண்ணியை திறந்து விட்றாங்கல்ல நேராக இங்கே வந்துருது பொதுவாக ரொம்ப மழை டேம் நிறைஞ்சிச்சுன்னா திறந்து விட்ருவாங்க அதை சொல்கிறேன் உடனே எப்போயுமே திறந்து விட மாட்டாங்க நமக்கு ஆனால் தண்ணி நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துருதுல்ல அப்போ ஏரியில் வந்து நமக்கு தண்ணி இங்கே சேவ் ஆகுது அதனால் ஏரி பாசனம் நம்ம நம்பர் ஒன்று கர்நாடகா நம்பர் லாஸ்ட்டு அஞ்சு இடங்கள்ல லாஸ்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ டா ரொம்ப ஈஸி தான் தேங்க்யூ இன்னும் ஷார்ட்கட் நிறையா கொடுக்குறேன் இந்த ஒவ்வொரு விஷயமாக பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து கொடுக்குறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது ஸோ அந்த தைரியத்தை தான் கொடுக்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ டால்